ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2017 ஒரு ஐடி இப்படி கேவலமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில ஐடி பார்த்தீங்கன்னா செகண்ட் லைட் கூட வச்சிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஐடியெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லலாம் பார்க்க போறோம். பார்த்தோன்னு நீங்கள் ஷோக் ஆயிருவீங்க. அப்படிப்பட்ட ஐடிகள் தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஐடி விபேஜ் வச்சிருக்க ஐடி வரைக்கும் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஒரு பொட்டு மாதிரி இருந்த ஐடி இப்போ படாபடா பிளேயர் மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் விபேஜோட பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடியோட லெவலில் இருந்து அவங்களோட லைக்கில் இருந்து பார்க்கும்போது நீங்கள் ஆச்சரியமாயிருவீங்க. இப்படியான ஐடியெல்லாம் இன்னும் இருக்குது மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் இப்போயே ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டுருக்கேன் சொன்னால் மறக்காமல் ஆளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டு ஆளுக்கு ஒரு லைக்கை போட்டு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஐடி இந்த ஒரு ஐடியா, அதாவது இந்த பாட்டை இந்த நொக்கில் கிடக்க ஐடியில் இந்த ஒரு ஐடியா, அதாவது ஃபஸ்ட் லைட் அந்த டைமே போட்டு 41 லெவலில் இருந்த ஐடி. இப்போ இந்த ஐடி எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா விபேஜ் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா 21 மணி நேரத்துக்கு முன்னுக்கு தான் ஆஃப்லைன் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஐடியில் விபேஜ் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. இது யாருக்கு தெரியும்னு சொல்ல யூடியூபர், இந்த யூடியூபர் யார் யாருக்கு தெரியும்னு சொல்லி மறக்காமலும் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. பாப்பா எனக்கு நார்ண்டே தெரியாது, இந்த யூடியூபர் பார்க்கும்போது தெரியும். விபேஜோட பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த ஒரு MB40 கூட இந்த ஒரு ஐடியில் மேக்ஸில் இருக்குது, 68 லெவல். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து இந்த ஒரு MB40 கூட மேக்ஸ் ஒரு சீசன் கூட ஹீரோக்கே அடிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட் டைரி மாதிரி சும்மா நார்மலாக டொபோ பண்ணி வச்சிருக்கிற ஒரு பாட் டைரி பார்த்துக்கொள்ளுங்க. சும்மா ஒரு பொட்டைரி மாதிரி தான் லெவலும் ஒரு விபேஜும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் டொப்போ பண்ணி 2005 பெட் வரைக்கும் அடிச்சிருக்கான். லைக்கை பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு 11,000 லைக். அது மட்டும் இல்லாமல் கில்டு லீடர் கூட இவன் தான். இந்த ஒரு ஐடிக்கான கில் அதாவது எவ்வளோ மேட்ச் பிளேயிங் பண்ணியிருக்கான்னு பார்த்தா 7,000 மேட்ச் பிளேயிங் பண்ணியிருக்கான். அது மட்டும் 17,000 கில் வரைக்கும் போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மல் அதாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே பிளேயிங் பண்ண அதாவது இந்த ஒரு கில் எல்லாமே மொத்தமாக சேர்த்தது தான் இது பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாமே ஒரு அளவாக தான் பிளேயிங் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஹெட் ஷோட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொக்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இந்த ஒரு ஐடியில். அது மட்டும் இந்த ஒரு ஐடி வந்து மொக்க ஐடின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஐடி லெவலுக்கு ஏற்ற பிளேயிங் இல்லை, பிளேயிங்கு சூப்பராக அது இந்த ஐடி பிளேயிங் இல்லைவனோட பெட்ச்சுகளை பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாமே 2,000 பெட்ச் வரைக்கும் எலைட் பர்சன்ட் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 600 பெட்ச் வரைக்கும் எலைட் பாஸில் கூட போட்டிருக்கோம். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா 2005 பெட்ச் வரைக்கும் இவன் சேர்த்துருக்கான்னா நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வளோ பெரிய டொப் அப் நூப்புன்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க கோமனில். விபேஜ் ஐடியெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கும்னு நான் நினச்சி வந்தேன்னா அப்படியெல்லாம் இந்த ஐடி ஒன்றுமே இல்லை. பார்க்கும்போது உங்களுக்கு இந்த விபேஜ் மட்டும்தான் அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் அவ்வளோ ஒன்றுமே இல்லை. இப்போ அடுத்த ஐடி பார்க்கலாம். அடுத்த ஐடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நொக்கில் இருக்கிற இந்த ஒரு ஐடி தான் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு ஐடி அந்த டைம் 51 லெவல். இப்போ இந்த ஐடி எத்தனையா லெவல், எவ்வளோ லைக், எவ்வளோ ஹீரோய்க்கு அடிச்சிருக்கான் எல்லாமே பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடி 60 லெவல். அது மட்டும் இல்லாமல் 30 முன்னுக்கு ஆஃப்லைன் போன ஒரு ஐடி தான் பார்த்துக்கொள்ளுங்க. 30 முன்னுக்கு ஆஃப்லைன் போன 60 லெவல். அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டலைட் கூட இருக்குது இந்த ஒரு ஐடியில். ஃபெஸ்டலைட் இருக்குது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஃபெஸ்டலைட் அந்த ஒரு மண்டையும் போட்டிருக்கோம், அதனோட அந்த ஷர்ட்டும் போட்டிருக்கான். MB40 கூட இந்த ஒரு ஐடியில் இருக்குது. இந்த ஒரு ஐடியில் என்ன இருக்குன்னு சொல்லி தானே கேட்குறீங்க. இந்த ஐடியில் பார்த்துக்கொள்ளுங்க. எலைட் பாஸ்லாம் நான் நீட்டாக காட்டுறேன், நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு ஐடியில் உள்ள ஒரு வித்தியாசத்தை மட்டும் பாருங்க, 7,000 லைக். அது மட்டும் இல்லாமல் 5 சீசன் அதாவது 5 சீசன் மட்டும் தான் இவன் ஹீரோய்க்கு அடிச்சிருக்கிறான் பார்த்துக்கொள்ளுங்க. இவனோட எல்லாமே பாருங்க, சிஎஸ்ல கூட பார்த்தீங்கன்னா 2 சீசன் பார்த்தீங்கன்னா கிரேட் மாஸ்டர் ஏதோ அடிச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஐ எம் பேக்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வேற போட்டிருக்காரு பயோவில். பயோவில் ஆஃப்லைனில் இருக்குது இந்த ஐடி ஐ எம் பேக். அது மூலம் எலைட் பாஸ் கூட 2 சீசன் எலைட் பாஸ் தான் போட்டிருக்கான். இந்த ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டலைட் போட்டது போட்டு பார்த்தீங்கன்னா வீணாக இருக்க மாதிரி தான் இந்த ஒரு ஐடியில் இருக்குது. இவன் பிளேயிங் பார்த்துக்கொள்ளுங்க, 3,000 மெச்சிக்கு 10,000 கில் வரைக்கும் போட்டிருக்கான். டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 553 மெச்சிக்கு 1,600 கில் வரைக்கும் போட்டு சோலோவில் கூட அப்படி தான் பிளேயிங் பண்ணியிருக்கிறான். நார்மலாக ஒரு இந்த ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக தான் இருக்குது இந்த ஒரு ஐடி. அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டலைட் இருக்கிற ஒரு ஐடி ஆஃப்லைன்லேயே இருக்குது. 60 லெவல் தான் லெவலை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. லெவலும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஐடியில் ஃபெஸ்டலைட் இருக்குது. ஃபெஸ்டலைட்டில் எவ்வளவோ ரிட்டன் விட்டுருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட மவுஸ் இன்ன வரைக்கும் குறையவே இல்லை. அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செகண்ட் லைட் ஐடி, இந்த ஒரு செகண்ட் லைட் ஐடி இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லலாம் பார்க்க போகிறோம். அந்த டைமே டொபோ பண்ணி செகண்ட் லைட்லாம் போட்டிருக்கானே இந்த ஒரு ஐடி வெறித்தனமாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விபேஜ் இருக்க ஒரு ஐடிங்க பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து இப்போ நமக்கு விபேஜ் 2 விபேஜ் வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு ஐடியில் பார்த்துக்கொள்ளுங்க. வெறித்தனமான ஐடி எல்லாமே பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு செம வெத்தான ஐடி தான் பாருங்கள். 6 முன்னுக்கு தான் ஆஃப்லைன் போனோம். இந்த ஒரு ஐடி கோல்டன் எலைட் பாஸ் கூட வச்சிருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. கோல்டன் எலைட் பாஸ் அந்த செகண்ட் லைட் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து அந்த கோல்டன் எலைட் பாஸ் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு ஐடியில் இருக்குது. MB40 பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த ஒரு MB40 கூட
மேக்ஸில் இருக்குது இந்த ஒரு ஐடியில் பார்த்துக்கொள்ளுங்க. இவன் பெட்ஜெலாம் பாருங்களேன், 700 அப்படியே இருக்கு. கூட கூட தான் இந்த ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா பெட்ஜெலாம் இருக்கும். நினைக்கிறேன் 29,000 லைக் வரைக்கும் இருக்குது. 22,000 லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட ஐடி பாருங்கள், 72 லெவல். இப்போ ஒரு 4-5-6 வருஷமாக ஆகும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அது வரைக்கும் 72 லெவல் தான். அது மட்டும் இல்லாமல் என்னோட பிளேயிங்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். 5-5 சீசன் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கே அடிச்சிருக்கேன். ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 5-5 சீசன் தான் ஹீரோய்க்கே அடிச்சிருக்கான். இந்த ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா கில்டு கூட இவன், அதாவது கில்டோட ஓனர் கூட இவன் தான். பார்த்துக்கொள்ளுங்க, இவனோட பேர் பார்த்தீங்கன்னா என்னமோ நயானோ என்னமோ சொல்லி இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க, இது ஆறு ஏவன்ற ஐடியோ தெரியல. பார்த்தீங்கன்னா விபேஜ் இருக்க ஒரு ஐடி. இவனோட பிளேயிங், அதாவது இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு இவன் பிளேயிங் பண்ண பிளேயிங்கை பார்த்தோன்னா ஒரு 11,000 மேட்ச் போய் 3,000 மேட்ச் பூய் அடிச்சு 33,000 கில் வரைக்கும் ஸ்குவாடில் போட்டிருக்கான். கோலையும் பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக அவ்வளோவா பிளேயிங் பண்ணாமல் ஒரு 5,000 கில் வரைக்கும் தான் போட்டிருக்கான். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்லாம் 25 நார்மலாக இருக்குது. இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இப்போ ரீசெண்டாக பிளேயிங் பண்ணலாம்னோ, அதாவது முதல் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த ஒரு ஐடி நல்லா தான் பிளேயிங் பண்ண ஐடி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் அவங்க வெளியே பார்த்தாலும் பார்த்து தான் கேமை வருது. கேமே பேண்டா போகிற நிலைமையில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டொப்பப் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பண்ணிருக்கான். எலெட் பாஸ் கூட பார்த்தீங்கன்னா 2,000 பெஞ்ச் வரைக்கும் சேர்த்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், பூயை பசங்களை தொடர்ந்து போட்டு வச்சிருக்கான். பார்த்துக்கோங்க, கேமே பேண்டாகனா நான் டொப்பப் பண்ணுவேன்டான்னு சொல்லி டொப்பப்பில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கிறார் மாப்பிள்ள. பாருங்கள், ஃபுல் டொப்பப் பண்ணி வச்சிருக்கான் ஐடி. பார்த்துக்கோங்க, பார்க்கும்போது தெரியுது விபேஜ் வேற பல 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 பலன்னு மின்னுதான். இந்த விபேஜுக்காகவே ஆளுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கொள்ளுங்க. எல்லா ஐடியுமே பார்த்தீங்கன்னா நம்மளே வெறித்தனமாக தான் கண்டுபிடிக்கிறோம். அதனாலே 10 லைக்களை கொடுத்து விட்டுங்க. அடுத்த ஒரு இந்த ஒரு ஐடி, இந்த ஒரு ஐடி இப்போ எப்படி இருக்க போதுலாம் பார்க்க போகிறோம். இது ஒரு பாட் ஐடி மாதிரி முதல் இருந்தால் இப்போ இந்த ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயர் ஐடி மாதிரி தான் இருக்க போது. பார்த்துக்கோங்க, ஒரு மணித்தளத்துக்கு முன்னுக்கு தான் ஆஃப்லைனே போயிருக்கு. இந்த ஒரு ஐடி இப்போ எப்படி இருக்க போதுன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க, இது எத்தனை எலைட்டுன்னு சொல்லி தெரியல. B2K எலைட்டுக்கு அடுத்தது வந்ததாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக இது ஒரு 9-7 எலைட் என்ன அளவோ தெரியல. பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்கள், இது எத்தனை எலைட்டுன்னு சொல்லி எல்லாம் மறக்காமல் அதுக்கு தெரிஞ்சால் கொமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. பாப்பா ஆறார் சரியாக சொல்கிறீங்கன்னு எனக்கே தெரியாது. ஆனால் சரியாக சொன்னால் அந்த கொமெண்ட்டுக்கு லைக்கில் போட்டுவிட்டு போயிருங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். இந்த ஒரு வரும் 15,000 லைக் வரைக்கும் அடிச்சிருக்கு. 69 லெவலில் இருக்குது. ஹீரோய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 47 ஸ்டார் வரைக்கும் இப்போ, அதாவது சிஎஸில் அடிச்சிருக்கேன். பிஆரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6-9-10 சீசன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ஹீரோய்க்கு அடிச்சிருக்கான் பிஆர் ரேங்கில். ஹீரோய்க்கு அதாவது சிஎஸில் பெத்தினது ஹீரோய்க்கு அடிச்சிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு இவனும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிஎஸில் பார்த்தீங்கன்னா 10 சீசன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு அடிச்சிருக்கேன். அதுவும் சிஎஸில் பார்த்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவனோட எலைட் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் எலைட் பாஸ் கூட போடவே இல்லை. பார்த்துக்கணும், பூயா பாஸ்லாம் தொட்டு கூட பார்க்கல. எனக்கு அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ பேண்ட் ஆக போகுது, கேம் பேண்ட் ஆக போதில் இப்போ நார்மல் ஃப்ரீஃபயர் வந்து பேண்ட் ஆகிருக்கால இப்போ பயத்திலே டொப்பப் பண்ண மாட்டாங்க போல யாருமே. கில்டு கூட அரோ ஒரு ஃபெஸ்டரேட் கில்டு வைப்பர் கிங்னு சொல்லி நம்ம ஒரு ஃபெஸ்டரேட் கில்டோட இருக்கிறார் மாப்பிள. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு அடி ஃபெஸ்டலைட் கில்டோனில் இருக்குது. இவனோட பிளேயிங், அதாவது இப்போ இவன் பிளேயிங் பண்ணுறதை விட, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு இவனோட பிளேயிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 4,700 மெச்சிக்கு 10,000 கில் வரைக்கும் போட்டு 999 மெச்சி பூயை அடித்து வச்சிருக்கான். டோலையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பார்த்துக்கோங்க, ஸ்குவாட் மட்டும்னா எல்லாம் வெறித்தனமாக பிளேங் பண்ணியிருக்காங்க போல். இவனோட ஐடியில் இருக்க கன், அதாவது கூடுதலாக எடுத்து யூஸ் பண்ணுற கன் என்று பார்த்தா M10 அண்ட் MP5 தான் யூஸ் பண்ணுறான். கூடுதலாக யூஸ் பண்ணுற கன் MP40 தான் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். என் மாப்பிள்ள MP5 யூஸ் பண்ணுறாரு. அடுத்து இந்த ஒரு ஐடி, இந்த ஒரு பாட் ஐடி இப்போ எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் ப்ரோ பிளேயர் ஐடியா மாற்றி வச்சுக்கிறாங்க சொல்லி பார்ப்போமா. இந்த ஒரு இவ்வளோ ஜூம் பண்ணி காட்டுந்தான் இந்த ஐடியை, நீங்களும் போட்டு பாருங்கள். இதே ஐடி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது ராஜா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடி 30 நாளைக்கு முன்னுக்கு ஆஃப்லைன் போன ரெண்டாவது, அதாவது 72 லெவல் ஐடி ஒன்று. பார்த்துக்கொள்ளுங்க, 72 லெவலில் இருக்க ஐடியை மாப்பில் விட்டுட்டு ஓடிட்டாரு. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடியில் 4th எலைட் இருக்குது. அது மாதிரி கோல்டன் எல் பாஸ் கூட இருக்குது. M10 இவோ கூட மேக்ஸில் இருக்க ஒரு ஐடி ஆஃப்லைனில் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க, நான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஐடி ஹெக் போட்டு அப்படி ஐடி எவனாச்சும் தூக்கி அப்படி ஏதாவது ஸ்கேம் பண்ணி, அதாவது ஸ்கேம் ஒன்று நடந்திருக்கு இந்த ஒரு ஐடியில். அதனால தான் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு சீசன் எலைட் பாஸ் கூட பார்த்தீங்கன்னா பூயா பாஸ் கூட போன அளவுக்கு போயிருக்கேன். இந்த ஒரு ஐடியில் பிளேயிங், அதாவது ஹீரோய்க்கு அடிச்சிருக்கான். 12 சீசன் ஹீரோய்க்கு அடிச்சிருக்கிறான். பார்த்துக்கொள்ளுங்க, அதுவும் பிஆரில். சிஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சீசன் வரைக்கும் ஹீரோய்க்கு அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் கடைசி அந்த சிஎஸில் கடைசி சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேண்ட் மாஸ்டர் கூட அடிச்சிருக்கான் நினைக்கிறேன். அதுக்காக இவன் ஃபைல்கள் எதுவும் போட்டு ஐடி பேண்ட் அப்படி, அது அப்படியும் வாய்ப்புகள் இருக்குது. கூடுதலாகவே பார்த்துக்கொள்ளுங்க, இவன் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ்லாம் ஃபுல்லாகவே எலைட் பாஸ்லாம் போட்டு தாறுமாறாக போட்டு வச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சீசன் பூயா பாஸ் போட்டு, 3rd சீசன் போன அளவுக்கு ஐடி ஏதோ ஐடி ஐடிக்கு ஸ்கேம் ஏதோ ஐ ஹெக் ஏதோ ஐ போய் ஐடி மண்ணாக போயிட்டு. பார்த்துக்கொள்ளுங்க, இந்த ஒரு ஐடி பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு ஐடிங்க. பார்த்துக்கொள்ளுங்க, அநேகமாக பார்த்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கும். மாப்பிள்ள ஃபைல் எதுவும் யூஸ் பண்ணியிருப்பார். இவனோட பிளேயிங், 8,000 மேட்சிக்கு 2,200 மேட்ச் பூயா போட்டு 27,000 கில் வரைக்கும் அடிச்சிருக்கான். ஸ்குவாடில் டூவில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. 1,500 4,000 கில் தான் போட்டிருக்கிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க, இவனோட லோன் பிளேயிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்குது. இவனோட லெவலில் வெப்பன் ஒன்றுமே காட்டுதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிலைட் ஐடி, அதாவது ஃபெஸ்டிலைட் கூட
இருக்கு, செகண்ட் லைட் கூட இருக்க ஒரு ஐடி தான் இது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்த ஐடியிலேயே உங்களுக்கு பிடிச்ச ஐடி எதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஐடியோவை பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு மிஸ்டேஸ் ஒன்று இருக்குது. அது என்ன மிஸ்டேஸ்ன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ உங்களுக்கு வரணும்னு சொன்னால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு இன்னுமே லைக் கொண்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு வரலன்னு சொன்னால் ஆளுக்கு இப்போ ஒரு லைக் கொண்டு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த அப்டேட் அதாவது நல்ல ஐடி கம்பேஷன் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.